Hi friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பர்த்டே सेलिब्रेट பண்றவங்களுக்கு ஹேப்பி பர்த்டே, மே காட் bless you. ஓகே फ्रेंड्स, இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு ஈஸியா ஒரு குவே செய்ய போறேன். குவே லிபாட் உபி கயு. ஓகேங்களா? ரொம்ப ஈஸி, யார் வேணாலும் செய்யலாம் பாருங்க. ஓகே फ्रेंड्स, பாருங்க. இங்க வந்து 500 கிராம் உபி கயு எடுத்து வச்சிருக்கேன். நான் என்ன பண்ண, சின்ன சின்னதா வெட்டிட்டு blend பண்ணிட்டு துணியில நல்லா பிழிஞ்சிட்டு வச்சிருக்கேன். அப்படி தான் வைக்கணும், தண்ணி இல்லாமல், அதான் பெட்டர். ஓகேங்களா? 500 கிராம் அதில் வந்து 1 pinch salt போடுறேன். ஸோ இது வந்து கருப்பு சீனி. இது என்ன பண்ண, 1 cup கருப்பு சீனி எடுத்து 1 cup வாட்டர் கூட 2 pandan leaf போட்டு 1 tablespoon நார்மல் சுகர், வெள்ளை சுகர் சுகர் போட்டு நல்லா காய்ச்சி சூடு ஆறணோன்னு வெடித்தட்டி வச்சுருக்கேன். இதை ஊற்றிக்குவோம். அப்புறம் இது வந்து நல்லா திக்கான கோகோனட் மில்க் 1/3 cup இதுவும் ஊற்றிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம செய்யலாம். இதோருங்க பனானா லீஃப். இதை நான் என்ன பண்ணேன், கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு நெருப்பு மேலே வாட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம், நல்லா தொடச்சிட்டு எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை போட வேண்டிதான். பாருங்கள் போட்டேன். 1 tablespoon தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துக்கிங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு. எப்படி செய்ய போகிறீங்களோ நீங்கள் பார்த்துக்கிங்க. நான் இப்படி தான் செய்வேன் உங்களி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிருவேன். ரொம்ப பெருசாலாம் செய்ய மாட்டேன் நான். நான் இப்படி தான் செய்வேன், சின்னதாக. பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் செஞ்சிட்டேன். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணலாம். ஓகேங்களா? அரவுண்ட் 15 to 20 minutes பிடிக்கும். இல்லைங்க, காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்டீமர் வச்சுட்டேன், பண்டான் லீஃப் போட்டிருக்கேன். இருந்துச்சுன்னா போட்டுக்கிங்க, சூப்பராக இருக்கும். தண்ணி பாயில் பண்ணுது. இப்போ தான் நான் வந்து இது வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா ரொம்ப ஈஸி தானே? இதை பாருங்க, செஞ்சு வச்சுருக்கேன். திறந்து பார்ப்போம். ரொம்ப ஈஸி இதெல்லாம். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், பிகாஸ் நம்ம மாவு போடலைல்ல, அது அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸி இதெல்லாம், யார் வேணாலும் செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? அப்புறம் யார் யார் ஏற்கனவே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்களோ ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண போகிறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளீஸ் என் லிங்கை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு எப்போதுமே உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ.